பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே இந்த மனித வாழ்க்கை தான் எத்தனை அற்புதமானது வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை எவ்வளவு சிறப்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நீ வாழ்க்கை ஓட்டத்தில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் சிலர் எதற்காக ஓடுகிறோம் என்று தெரியாமலேயே ஓடுகிறார்கள் நீ அப்படி இல்லாமல் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்று எல்லோரிடமும் அன்பு செலுத்து நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் ஆனால் உலகில் நல்லவர்கள் மட்டும் வாழ்வது இல்லையே மற்றவர்களை கெடுக்கும் சுயநலவாதிகளும் கூட இருக்கிறார்களே ஆனால் நீ எதற்கும் பதைபதைக்காதே என் கை எப்பொழுதும் உன்னை காக்கும் விரைவில் உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் உன்னை நிமிர்ந்து பார்க்க செய்வேன் எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது அப்பா உன்னிடம் கேட்பது ஒன்றுதான் வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால்தான் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகின்றது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று அறிவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ வருந்துவதில்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள் தான் இறைவனடி சேருகிறது எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரமல்ல எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமிரு பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமேயானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் கூறுவதில் நல்லது இருந்தால் எடுத்துக்கொள் மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மனதில் இருந்து அழித்துவிடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கு இழைக்கிறார்கள் அச்சொற்களுக்காக வருந்தாதே மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் பலமுறை கூறிவிட்டேன் உன் கஷ்டங்களுக்கு காரணம் உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்மவினை என்றேன் நீயோ நான் எதுவும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லைதான் ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே
அதன் விளைவுகளால் கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாமே. பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்கள் என நீ கேட்கலாம். இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே. அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்க போகிறதா என கேட்க தோன்றுகிறதா? நிச்சயமாக இல்லை. எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா? இந்த சாய் உம்முடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன். அனைவர் மீது கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார். இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். அதை பற்றி வருத்தப்படாதே, அமைதியாக இரு. நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவதில்லை. என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரம் ஆகாது. எனது ஆலய படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீதுதான் சவாரி செய்ய போகிறாய். எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உனக்கு நெருங்க முடியாது. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது. இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்க போகிறது. சந்தோஷமாக இரு. இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை இருப்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.